ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபட்டாஃபட் சமையல். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான, ரொம்ப ட்ரெடிஷ்னலான, ஒவ்வொரு ரம்ஜான் அண்ட் பக்ரீத்துக்கும் முஸ்லீம்ஸ் வீட்டில் செய்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதோடைய பேர் வட்டலாப்பம். மறுநாள் ஈதன் தெரிஞ்சதும் முன்னாடி நாள் நைட் ஃபஸ்ட்டு செய்கிற ரெசிபி இந்த வட்டலாப்பம் தான். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. வாங்க நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இதெல்லாமே தேவையான பொருட்கள். இதெல்லாமே நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிற பொருட்கள் தான். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் 13 ஏலக்காயும் சேர்த்து மிதமான சூட்டில் லேசாக வறுத்துக்கலாம். ட்ரெடிஷ்னலான மெத்தட் வெயிலில் காய வைக்கிறது தான். மழை பெஞ்சிட்டு இருந்ததால் நான் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இல்லாட்டினா 2 ஹவர்ஸ் கிட்ட நீங்கள் வெயிலில் சாதாரணமாக காய வச்சு எடுத்தாலே போதும். இப்போது இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்ல பவுடராட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை தனியாக வச்சுடுங்க. அடுத்து பாதாம் முந்திரி பேஸ்ட் அரைச்சிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் முந்திரியும் ஊற வச்சு தோல் நீக்கிய 7 பாதாமையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். 100 மில்லி அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆறிய மாட்டுப்பாலும் 100 மில்லி அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பாலும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 5 நாட்டுக்கோழி முட்டையும் 5 ஒயிட் லாக் முட்டையும் எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் அரைச்சி வச்சுருக்கிற 7 ஏலக்காய் சோம்பு பவுடரை சேர்த்து அதில் புழிஞ்சி வச்சுருக்கிற தேங்காய் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி அதை தனியாக வடிகட்டிக்கலாம். இந்த ஸ்டெப் எதுக்குனாக்கா, ரொம்ப ஃபைன் பவுடராக சில மிக்சியில் அரையாது, அதனால் இந்த மாதிரி கலந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம். சக்கையை தூக்கி போட்டுடலாம். இப்போது எல்லாத்தையும் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் எல்லா முட்டையுமே உடச்சி ஊற்றிக்கோங்க. 5 நாட்டுக்கோழி முட்டையும் நான் 5 ஒயிட் லாக் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் எல்லாருமே மிக்ஸி, எலக்ட்ரிக் பீட்டர், ஹேண்ட் பிளெண்டர் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் எப்போ செஞ்சாலுமே கையால் தான் அடிப்பேன். நீங்களும் ஒரு தடவை கையால் அடித்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டாக வரும். கை விடாமல் 1/2 மணி நேரத்துக்கு அடித்ததுக்கப்புறம் அதை நம்ம வடிகட்டிக்கலாம். ஒரு வடிகட்டியில் இந்த மாதிரி இன்னொரு பவுலில் வடிகட்டிக்கோங்க. வடிகட்டுறதால ஒரு பெனிஃபிட் என்னென்னாக்கா, நமக்கு கொஞ்சக்கணும் அந்த முட்டையோட ஸ்மெல் வரவே வராது. சோம்பும் ஏலக்காயும் சேர்க்கறதால அதனுடைய வாசனை தான் அதிகமாக இருக்குமே தவிர, இது முட்டையில் செஞ்ச ஸ்வீட்டுன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. இப்போது 400 கிராம் அளவுக்கு சக்கரை அந்த முட்டையில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா விஸ்கர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்து நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டை சர்க்கரையை அதில் ஊற்றிக்கலாம். நல்லா காய்ச்சி ஆறிய 100 மில்லி மாட்டுப்பால் அதில் சேர்த்துக்கலாம். அடுத்து தேங்காய் பால் கலவையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பாதாம் பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு நல்லா விஸ்கர் வச்சு கலந்து விட்டுக்கலாம். எல்லா பொருளும் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துட்டால் போதும். இப்போது வட்டலாப்பத்துக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தட்டையான பாத்திரமாக எடுத்துக்கிட்டாக்கா கேக் ஷேப்புக்கு அழகாக வரும் ரவுண்டாக. அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உருக்குன நெய்யை நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி வச்சுக்கோங்க. அந்த நெய் தடவன பாத்திரத்தில் இந்த முட்டை கலவையை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வட்டலாப்பத்தை வேக வச்சிடலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு சின்ன ஸ்டாண்ட் மாதிரி அதுக்குள்ளார வச்சுடுங்க. இதுக்கு மேலே நம்ம வட்டலாப்பை கலந்து வச்சுருக்கிற பாத்திரத்தை அது உள்ளே வச்சிடலாம். அடிகனமான பாத்திரத்தில் வேக வைக்கணும். நீங்கள் அதுக்கு இட்லி பாத்திரத்தை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 5 லிட்டர் குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படியே மூடி வச்சிங்கனாக்கா வேர்வை தண்ணி அந்த வட்டலாப்பத்துக்குள்ளார போயிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு சாஃப்டான மஸ்லின் கிளாத் மாதிரி மெல்லிசான துணியில் இந்த மாதிரி முடிச்சு போட்டு மூடிடுங்க. ப்ரெஷர் குக் பண்ண போகிறதில்ல, நம்ம சாதாரணமாக ஒரு மூடியால் மூடி ஆவி வெளியில் போகாத அளவுக்கு வெயிட் மட்டும் வச்சுட்டா போதும். 1 மணி நேரத்துக்கு மீடியம் ஹீட்டில் நல்லா வேகட்டும். 40 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள் வெந்திருக்கா என்னன்னு சொல்லிட்டு. இன்னும் வேகலை, அதில் மூடி வச்சிடலாம். திரும்ப 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்பூன் இல்லை கத்தி ஏதாவது நடுவில் குத்தி பாருங்கள். அது ஒட்டாமல் வந்துச்சுனாக்கா நம்ம வட்டலாப்பம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். வேக வச்ச பாத்திரத்துலேருந்தே நாங்கள் எடுத்து தனியாக சர்வ் பண்ணுவோம். பட் வீடியோக்காக நான் அதை தனியாக இன்னொரு பாத்திரத்தில் கேக் மாதிரி மாற்றி காமிச்சேன். அதை சாதாரணமாக ஸ்பூனில் அழகாக லேயர் லேயராக எடுப்பாங்க. நான் வந்து கேக் மாதிரி உங்களுக்கு அறுத்து காமிக்கிறேன். இது டெசர்ட் ரெசிபி. இது தனியாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க, இல்லை சர்விங் பவுலில் தனியாக கொடுப்பாங்க. ஆனால் இடியாப்பத்துக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது வட்டலாப்பம் இல்லாத ஈதே கிடையாது. நாங்கள் கண்டிப்பாக 2 பெருநாளுக்குமே இந்த வட்டலாப்பம் செய்வோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபட்டாஃபட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.